திராவிட முன்னேற்ற கழகம் ஆன்மீகத்துக்கு எதிரான கட்சி என்று பல ஆண்டுகளாக உருவகப்படுத்தப்பட்டு வந்ததை அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று அதை இந்த அரசு உடைத்தெறிவதற்கு உறுதுணையாக இருந்த இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன் சேகர் பாபு அவர்களே, தம்பி வேல்முருகன் அவர்கள் மூச்சு விடாமல் பேசி பார்த்தார். ஒரு சிறு பகுதியைத்தான் அவரால் தொட முடிந்தது. முழுமையும் அவர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற நிகழ்ச்சி முழுவதும் பேசினால் கூட அது முடியாது என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். எல்லோருமே பேசிய பின்னும் மிச்சம் இருக்கும். அப்படிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கலைஞர் என்பது திசையெட்டும் ஒழிக்கின்ற திருப்பெயர். நாட்டு மக்களுக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது தேசத்தினுடைய கவனத்தை திருப்பி தேசத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் ஒரு புள்ளியில் ஒருமுகப்படுத்தி குவிக்கின்ற ஒரு புரட்சிகரமான தமிழ் பெயர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததை தாண்டி, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்ததை தாண்டி, சுய சிந்தனையாக சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். அவரிடத்தில் இருக்கிற போர்க்குணம் அது எல்லோராலும் பாராட்டப்படக்கூடியது, அது பரம்பரை சொத்து. கலைஞர் அவர்களுக்கு வந்திருந்த போர்க்குணம் என்பது அவருடைய தந்தையாரிடமிருந்து வந்தது என்று நான் படிக்கின்றேன். அப்ப அது பரம்பரை சொத்து என்று சொல்லுவதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. கலைஞர் அவர்களை பொறுத்தவரை நீங்கள் சூட விரும்புவது மானமா மகிழமா என்று சொன்னால் தன்மானம்தான் என்று அடித்து சொல்லக்கூடியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை பற்றி பல மேடைகளிலே பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முறை பேசும்போதும் புதிதாக ஒன்றை சொல்லுவார். அந்த அளவுக்கு கலைஞர் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை என்பது அரசியல் வாழ்க்கையோடு வேறுபட்டதல்ல. பலருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை வேறாக இருக்கும், அரசியல் வாழ்க்கை வேறாக இருக்கும். ஆனால் கலைஞரை பொறுத்தவரை இரண்டுமே ஒன்றுதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவருடைய தனி குணம் என்னவென்று சொன்னால், வயது வித்தியாசம் பார்க்காமல், வயது வித்தியாசம் பார்க்காமல் சிறு வயதிலே உள்ளவர்களை கூட சரி சமமாக பாவித்து ஜோவியலாக பேசி கிண்டல் அடித்து எல்லோரையும் சிரிக்க வைக்கக்கூடியவர். அதனால்தான் எல்லோருக்குமே அவரை பிடிக்கின்றது. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் இந்து எதிர்ப்பு போராட்டத்தால் மட்டுமல்ல, 20 ஆண்டுகளாக அமைக்கப்பட்ட அடித்தளம் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அதிலே பெரும்பங்கு இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். 1967 ஆட்சிக்கு வருகிறது என்று சொன்னால் 1957 கலக்கை துவங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். 1957 சட்டமன்றத்துக்குள்ளே நுழைந்த திராவிட முன்னேற்ற கழகம், 1958 சென்னை மாநகராட்சிக்கான தேர்தலிலே பேரறிஞர் அண்ணா யோசிக்கிறார், குறைந்த வார்டுகளிலே நாம் எல்லோரையும் நிறுத்துவோம் என்று. ஆனால் கலைஞர் சொல்லுகிறார், நாம் இந்த மாநகராட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு நிறுத்தியாக வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றார். அதுதான் அவர் போர்க்குணம். அதில் வெற்றி பெறவும் செய்தார். 1959 அந்த பாராட்டு விழாவிலே பேரியர் அண்ணா அவர்கள் அடுத்த தலைவர் கலைஞர்தான் என்பதை அன்றைக்கே அடையாளம் காண்பித்தார். 1959 பாராட்டு விழா வெற்றி விழாவின் போது அப்படிப்பட்ட தலைமை பண்புகளுக்கு சொந்தக்காரர்
தலைவர் கலைஞர் அவர்கள். அதேபோல 1962 இல் 50 எம்எல்ஏக்களை உருவாக்கிய போது 1967 இல் திமுகவுடைய ஆட்சி நடந்தது எல்லோருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்துக் கொண்டு 1967 இல் கலைஞர் அவர்கள் பணியாற்றினார். எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் ஈர்த்தது என்று சொன்னால் அதற்கும் கலைஞர் தான் காரணம். பல படங்களுக்கு அவர் எழுதிய வசனம், தலைவர் கலைஞர் அவர்களுடைய பேச்சு, இவைதான் அவரை அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அன்றைக்கு இழுத்து வந்தது. இன்றைக்கு இருக்கிற ஆட்சி என்பது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அத்தனை ஆட்சிகளுமே தலைவர் கலைஞர் அவர்கள் ஒன்றுபட்ட திமுகவாக எல்லோரும் இருந்த பொழுது போட்ட விதைதான், அவர் அமைத்துக் கொடுத்த அந்த முறைதான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சியை நடத்துகிறார்கள். அதேபோல அண்ணா அவர்கள் பாராட்டையும் விமர்சனத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளும் என்பதை ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார். தண்டவாளத்திலே கருணாநிதியை தலைவர் என்று சொன்னாலும் மந்திரி பதவியை ஏற்றுக்கொள் என்று சொன்னாலும் இரண்டையும் ஒருபோல பார்ப்பவர் என்று அன்றைக்கு சொல்லியிருக்கின்றார். அதைத்தான் இன்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்படாமல் தன்மானம்தான் முக்கியம் என்ற குறிக்கோளோடு இன்றைக்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார். அதேபோல இன்றைக்கு நடக்கின்ற இந்த விமர்சனங்களை எல்லாம் ஒத்திவைத்துவிட்டு வேலையை பார்க்க வேண்டும் என்பதை கலைஞர் சொல்லியிருக்கிறார். நம்மை தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்பவர்களோ நம்மை ஆபாசமாக பேசுபவர்களோ அப்படி வரும் பொழுது அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் நம்முடைய வேலையை பார்க்க வேண்டும் என்று கலைஞர் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார். அதேபோல இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு தொல்லைகள், மருத்துவக் கல்லூரி 3 மருத்துவக் கல்லூரிகள் இன்றைக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு பத்திரிகைகளில் பரப்பப்படுகிறது. ஏன் 3 மருத்துவக் கல்லூரியிலையும் சிசிடிவி கேமரா வேலை பார்க்கலன்னு சொன்னா டெல்லியிலிருந்து நம்ம அமைச்சரை கூப்பிட்டு சொல்லக்கூடாதா? அதுக்கு என்ன பத்திரிகையில ஊடகங்கள்ல 3 காலேஜ் மூடிடுவோம், எந்த காலேஜா மூடுவீங்க? ஸ்டான்லி காலேஜா? ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரிய நீங்க மூடுவீங்களா? அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பதவியேற்பு ஏன் 2 நாள் காத்திருக்க கூடாதா? முதலமைச்சர் வெளிநாட்டில் வந்திருக்க மாட்டாரா? அந்த பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்க மாட்டாரா? பொறுப்பு நீதிபதி 7 மாதங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மதிப்புக்குரிய நீதியரசர் ராஜா இருக்கிறார். பொறுப்பு நீதிபதியாக வைத்தியலிங்கம் வந்து 7 நாட்கள் தான் இருக்கிறார். இன்னும் 2 நாட்கள் அதே பொறுப்பு நீதிபதி இருந்தால் என்ன குறைஞ்சு போயிருது? முதலமைச்சர் வெளிநாட்டிலிருந்து வருவதற்கு முன்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவசர அவசரமாக இங்கே பதவியேற்றுக் கொள்கிறார். இதெல்லாம் யாருடைய தூண்டுதல் என்பது மக்களுக்கு தெரியாமல் இல்லை. இன்றைக்கு வெளிநாடுகளிலே முதலமைச்சர் தொழில் முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை குச்சைப்படுத்தி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் கேட்பதெல்லாம் பேசுகிறவர்களுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? தொழில் முதலீடுகளை ஈர்த்த அனுபவம் இருக்கிறதா? ஏதாவது மாநிலத்திலே தொழில்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார்களா? அல்லது ஏதாவது ஒரு மாநிலத்திலே முதலமைச்சராக இருந்திருக்கிறார்களா? தொழில் முதலீடு எப்படி வரும் என்று அவருக்கு தெரியுமா? வேண்டும் என்று கொச்சைப்படுத்துவதற்காக ஏதாவது ஒன்றை சொல்லி அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழகத்திலே இவ்வளவு தொல்லைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வானம் சில நேரங்களிலே இருட்டடிப்பு செய்யலாம், ஆனால் உதயசூரியன் தன்னுடைய கடமையை செய்வதற்கு எப்போதுமே தயங்காது. என்ன இருட்டளிப்பு செய்தாலும் உதயசூரியன் கடமையை செய்யும் என்றுதான் நம் எல்லோருக்கும் தெரியும். வெற்றிகளால் அடக்கத்தையும் தோல்விகளால் ஊக்கத்தையும் பாவிப்பவர்கள், அப்படி பெறுபவர்கள் வீழ்ச்சி என்பதே அவர்களுக்கு கிடையாது. அப்படி வெற்றிகளால் அடக்கத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அவரை தூண்டி பார்க்க கூடாது, சீண்டி பார்க்க கூடாது. நாகரிகமும் இதுவரை எதிர்கருத்து சொல்லுபவர்களை அதற்கு பதில்தான் சொல்லியிருக்கிறாரே ஒழிய சீண்டி பார்க்கவில்லை, எதிர்வினை ஆற்றவில்லை.
அந்த பொறுமையை சோதிக்க கூடாது என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லி வீரன் சாவதே கிடையாது ஆனால் கோழை வாழ்வதே கிடையாது என்ற மந்திரத்தோடு இன்றைக்கு தமிழகத்தை முன்னேற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் தோழமை கட்சிகளாக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த நூற்றாண்டு விழாவினுடைய இந்த தொடக்க நாள் இன்றைக்கு இந்த ஆண்டு முழுவதும் தமிழகம் பூராவும் ஆயிரக்கணக்கான திட்டங்களை முதலமைச்சர் அறிவிக்க இருக்கின்றார் நடைமுறைப்படுத்த இருக்கின்றார் எதிர்காலத்திலே எந்த திட்டத்தை சொன்னாலும் அது கலைஞர் நூற்றாண்டு விழாவிலே அறிவிக்கப்பட்ட திட்டம் என்று பெயர் வர வேண்டும் அந்த அளவுக்கு இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு திட்டமிட்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்